ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் வித் சாய் சேனல். இந்த வீடியோ எதை பற்றினா, தீபாவளி செலிப்ரேஷன், நாங்கள் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான். எல்லோரும் தீபாவளினா எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, வீட்டில் வந்து பூஜை போடுறது, எண்ணெய் வச்சு குளிக்கிறது, அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இவங்க என்னடா ட்ராவல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக சண்டே வந்து பெங்களூரில் மண்டே டியூஸ்டே தான் தீபாவளிக்கு லீவ் விட்டுருந்தாங்க என் ஹஸ்பண்டுக்கு என் பையனுக்கு எல்லாத்துக்கும். பட் வந்து தமிழ்நாட்டில் வந்து சண்டே நினைக்கிறேன். ஆக்சுவலாக எங்கே எப்போ வந்து சண்டே மண்டே டியூஸ்டே மூணு நாள் தீபாவளின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து சண்டேவும் பாதி பேர் நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க, டியூஸ்டேவும் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து சண்டே செலிப்ரேட் பண்ணலை. ஸோ எல்லா கேர்ள்ஸுக்கும் வர அந்த த்ரீ டேஸ் ப்ராப்ளம் தான், நான் செலிப்ரேட் பண்ண முடியலை, பூஜை பண்ண முடியலை. இந்த வருஷம் தான் வந்து என்னால் பூஜை பண்ணாமல் ஒரு செலிப்ரேஷனை வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது தீபாவளி செலிப்ரேஷன் தான். எப்போவுமே வந்து எடுத்ததும் ஃபஸ்ட்டு சாமிக்கு அப்படின்னு தான் ஆரம்பிப்பேன். சரி, மண்டே தான் வந்து சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு, என் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னா, நான் வந்து இந்த மால் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆஃப் ஏஷியா, இது வந்து லாஸ்ட்டு அக்டோபர் 27 தான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஹெப்பாலில் இருக்குது, பெங்களூரில் இருக்கிற ஹெப்பாலில் இருக்குது. இது வந்து 13 ஏக்கர்ஸில் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து அதாவது 13 ஏக்கர்ஸ்னால் 1.2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1.2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குது தான். வெளியே இருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. இங்கே வந்து நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா அங்கங்கே நிப்பாட்டியிருக்கலாமா என்னன்னு தெரியலை. முன்னாடி எங்கேயும் நிப்பாட்டலை, டேரெக்டாக நாங்கள் பார்க்கிங்க்கு வந்து போயிட்டோம். நான் போகிற வழியில் சாய்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், சாய் எங்கே போகிறோம் எங்கே போகிறோம், என் பையன் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், வந்து மாலுக்கு போகிறோம். அவன் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டான், என்னமோ மால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் பார்க்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மால் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லி போயிட்டு அங்கே வந்து பார்க்கிங் ஏதோ ஒரு ஆர்வக்குளரில் பார்க்கிங் நம்பரை நோட் பண்ணாமல் நாங்கள் பட்டுக்கு போயிட்டோம். ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் பார்க்கிங் கண்டுபிடிக்க முடியாமல். அது நிறையா நம்பர்ஸில் நிறையா இடத்துல நாங்கள் அந்த நம்பரையும் நோட் பண்ணால் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து இல்லை இல்லை பார்க்கிங் தான் முதல்ல முக்கியம்னு சொல்லி ஃபோட்டோலாம் நாங்கள் எங்கே பார்க் பண்ணியிருந்தோம் அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். பார்க்கிங் எல்லாமே பிரச்சனை இல்லை, நல்லா வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்டாக இப்போ பெங்களூரில் எல்லா மால்லையுமே பார்க்கிங் ப்ராப்ளம் நீட்டாக தான் இருக்குது. பட் நம்பரை வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் மாலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது மாலு, அந்த லைட் செட்டிங்ஸு எல்லாமே ரொம்ப ப்ரைட்டாக இருந்தது. அப்படியே அந்த டெக்கரேட் பண்ணியிருக்கிற அந்த விதங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஓரியன்ட் மால் பார்த்துருக்கேன், அப்புறம் பெங்களூரில் எல்லா மாலும் ஓரளவுக்கு 2-3 மால்ஸ், ஃபீனிக்ஸ் மால் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, எல்லா மாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே பிராண்டட் ஐட்டம்ஸ் அப்படி தான். இங்கே வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் பிராண்டட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டட் யூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப பிராண்டடான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து போய் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து மாலில் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், சும்மா வந்து மாலில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்பேன். என் பையனுக்கு வந்து இப்போ என் பையன் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் விளையாட விடுறதுக்கு இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஏரியாக்கள் தான் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணுவேன். இந்த வீடியோலையும் நீங்கள் வந்து ஃபுட் கோர்ட்டும் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸும், அதாவது ப்ளே ஏரியாவையும் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். மற்ற இடத்த கட்டிலும் இது வந்து செகண்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரில் வந்து நிறையா ஷாப்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை. ஜஸ்ட்டு வந்து சும்மா நான் வந்து நல்லாயிருக்கேன், லைட் செட்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கு, மேலே இருந்து வியூ நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தேன். பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லலாம் ஷாப்ஸ் ஓரளவுக்கு ஓப்பன் ஆகிருந்துச்சு. மொத்தம் நாங்கள் 3 ஃப்ளோர் தான் சுற்றி பார்த்தோம், அதுக்கே வந்து 2 ஹவர்ஸ் எடுத்துருச்சு. ஏன்னா என் பையன் வந்து அந்த ஃபுட் கோர்ட்டில் இருக்கிற அந்த விளையாடுற இடத்த விட்டுட்டு வரவே மாட்டேன்ட்டான், அதனால மேக்ஸிமம் அதை தான் கவர் பண்ணியிருந்தோம். மொத்தம் 3 ஃப்ளோர், 4th 5th என்ன இருக்குன்னு தெரில, மேக்ஸிமம் கடைகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஷாப்புகளில் தான் இருக்கும். பட் வந்து 4ம் 5ம் நாங்கள் வந்து செக் பண்ணலை, ஃபஸ்ட்டு 3 தான் நாங்கள் செக் பண்ணணும். கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கொஞ்சம் அதிகமான ஷாப்ஸு, அப்புறம் வந்து இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பிளேஸ் எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. நிறையா பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருந்தாங்க. நாங்கள் வந்து இவனுக்கு ஈவினிங் டைம் ஆச்சு, இவனுக்கு ஸ்நாக்ஸ் டைம் அப்படிங்கிறனால நான் தூங்கி எடுத்து அப்படியே லேட் ஆயிரும்னு தூக்கிட்டு வந்துட்டேன். சரி, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் கோர்ட் செலக்ட் பண்ணிடலாம், எங்களுக்கு ப்ளே ஏரியா அங்கே தான் இருக்குதுன்னு தெரியாது. சரி, இவனை சாப்பாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் இவனை விளையாட விடுவோம், இல்லாட்டா டயர்டாயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு, கீழேருந்து மேலே பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி, டேரெக்டாக வந்து ஃபுட் கோர்ட் போயிடலாம் அப்படின்னு போய்கிட்டு இருந்தோம். 3rd ஃப்ளோரில் இருந்தது ஃபுட் கோர்ட்டு. அப்புறம் வந்து என்னன்னா, என் பையன் வந்து அடம்பிடிச்சிக்கிட்டு இருந்தார் அங்கே வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து சின்ன பிள்ளைங்களாம் வந்து என்னென்ன இதில் எங்கே என்னென்ன ஷாப்லாம் எந்தெந்த ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குங்கிற ஒரு இதை செக் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் சிஸ்டம். அதில் இருந்துட்டு இவன் வந்து நல்லா நானும் வந்து பசங்கள்லாம் செக் பண்ணிகிட்ருக்கோம், நானும் செக் பண்ணுவேன்,
அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். சரி அவன் ஆசை எதுக்கு எடுக்கணும்னு சொல்லி நீ பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவன் செக் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் ஆட்கள் வரவும் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்துட்டு சரி டேரெக்டாக வந்து ஃபுட் கோர்ட் போயிட்டோம். ஃபுட் கோர்ட் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த லைட் செட்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த சேர் அவைலபிள் இருக்கட்டும், நல்லா இருந்தது. பட்டு சேர்கள் வந்து கூட்டமாக இருந்ததுனாலயா, ரொம்ப கூட்டமாக இருந்தது. நாங்கள் மண்டே தான் போனோம், பட்டு ரொம்ப கூட்டமாக இருந்தது. அந்த கர்நாடகா அந்த தீபாவளி லீவான்னு தெரியலை, ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து சேர் வந்து கிடைக்கல, உட்கார்றதுக்கு சேர் கிடைக்கல. ரொம்ப தேடி அப்படி தான் அங்கங்கே எங்கடா கிடைக்கும் அப்படின்னு தேடி தேடி உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சின்ன பையனை வச்சுட்டு சேர் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஃபுல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. பட்டு நீட்டாக இருந்தது, நீட்டாக இருந்தது. இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. பட் என்ன அப்படின்னா, அமௌண்ட்டு கொடுத்த அளவுக்கு ஒர்த்தாக இல்லை ஃபுட்டு. டேஸ்ட்டு சொல்கிறேன், டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நாங்கள் வந்து மால் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து நான் வந்து எதிர்பார்த்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வந்து வாங்கி சாப்பிட்டேன். பட் வந்து அந்தளவுக்கு ஃபுட்டு வந்து ஒர்த்தாக இல்லை. பட் அந்த சேர் அவங்க டிசைன் பண்ணியிருக்கிற விதம், அந்த ஃபுட் கோர்ட் லைட்டிங்ஸு எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, நல்லா இருந்தது. உட்காந்து சாப்பிட்றதுக்கே வந்து நல்லா இருந்தது. ரொம்ப போராட்டம் பண்ணி கூட்டம், சரியான கூட்டம், ஃபுட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியலை. என் பையனுக்கு வந்து இந்த ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தேன் டெசர்ட் ஒர்க்கில், சாக்லேட் ஷேக்கு. பட் அவன் வந்து அவ்வளோவா, அவன் ரொம்ப கூலிங்காக இருந்ததுனால நான் ப்ராப்ளம் ஆயிருமோ ரொம்ப குடிச்சு அப்படின்னு யோசித்தேன். பட் அவனும் ஒரு வாய் வச்சுட்டு வேணான்னு வச்சுட்டான், எப்படி இருந்ததுன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதை அந்த மஞ்சூரியனும் சோலை பச்சோர் அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பரவாயில்லாமல் இருந்தால் தான் இருந்தது. டேஸ்ட்டு வந்து ஒரு காஃபி. நான் வந்து மஞ்சூரியனும் காஃபியும் எடுத்துக்கிட்டேன். அந்த பூரியல் ரிலேட்டட் வந்து நல்லா இல்லை, ரொம்ப ஒன்றும் விசேஷமாக இல்லை பார்க்குறதுக்கு. அப்புறம் நாங்கள் வந்து சரின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பையன் வந்து கரெக்டாக ஃபுட்டேக்கு ஆப்போசிட்டில் தான் இது பிளே ஏரியா இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. என் பையன் பார்த்துட்டு இல்லை போகணும் போகணும் போகணும்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி வேக வேகமாக சாப்பிட்டு அவன் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அவன் அவ்வளோ ஒரு நிறைய பிளே திங்ஸ் இருந்தது பிளே ஏரியா. அப்போ அவ்வளோ ஒரு நிறைய விளையாடுறதுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நிறையா இருந்தது. லூலு மால் மாதிரி ஓரளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. அங்கேயும் நீங்கள் அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கை கொடுக்குறேன். லூலு மாலில் அதோடய பிளே ஏரியாஸ்லாம் அங்கேயும் பெரியவங்களுக்கும் இருக்கும் சின்னவங்களுக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து அதே மாதிரியே இங்கேயும் பிளே ஏரியா வந்து நிறையா இருந்தது. நான் வந்து இங்கே கார்டு வாங்கலை. கிட்ஸுக்கு வந்து விளையாட வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கார்டு வாங்கணும், நான் பே பண்ணி வாங்கிக்கிட்டு அதை வந்து அதிலேருந்து நம்ம எல்லாமே கார்டு எல்லாமே காட்டி நம்ம விளையாட வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றுக்கு தனியாக ரெண்டுக்கு தனியாக அப்படி வாங்கலாமா, ஒரு கேமுக்கு தனியாக ரெண்டு கேமுக்கு தனியாக அப்படி வாங்கலாமான்னு எனக்கு தெரியலை. டோக்கன் அந்த மாதிரி அதை நான் செக் பண்ணலை, ஏன்னா நான் சாய்க்கு வந்து வாங்கலை. அது வந்து எதுக்காக அப்படின்னா, லூலு மாலில் நாங்கள் அந்த கார்டு பர்ச்சேஸ் பண்ணி 1500 பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். அவன் வந்து விளையாடவே மாட்டான். அவனுக்கு அவனோட ஏஜுக்கு வந்து ஒரு சில ரெண்டு மூணு கேம் தான் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. அதுலேயும் அவன் வந்து சும்மா சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் உட்காந்துட்டு ஓடி வந்துடுறான். ஸோ அதனால் இந்த டைம் வந்து இங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல. ஜஸ்ட்டு நீ அவனுக்கு வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும், எல்லா கேமையும் அமைக்கி அமைக்கி பார்த்துட்டு வரணும். அதை வந்து அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி அதையே அவன் லைக் பண்ணுறான், அதையே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கார்டு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. நானும் வந்து அன்றைக்கி விளையாடுற மூடு இல்லை. நானும் சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அங்கங்கே கிடச்ச இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்ருந்தேன். இவனை வந்து என் பையனை வந்து பிடிக்கிறதுக்கே நாங்கள் ரெண்டு பேரும் பத்தலை. அவன் வந்து யார் காலுக்குள்ளே போய் உழுறான், அவன் வந்து ரொம்ப ஹைப்பராக இருந்தான். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளே ஏரியாக்கள்லாம் வந்து எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து வீடியோ கவர் பண்ணிட்டுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அவனை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இடையில ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ வந்து நல்லா இருந்தது, ஒரு நல்ல ஃபன்னாக இருந்தது அன்னைக்கு. அவனை வந்து அவன் பின்னாடி ஓடி 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 வந்து எல்லாரையும் விளையாடுறவங்கள எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு நேரம் கரெக்டாக இருந்தது. நிறையா பிளே திங்ஸு, பிளே ஏரியா, ஃபுட் கோர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு தடவை அந்த மால் போய் செக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பர்ச்சேசிங் மாலில் தான் பண்ணுவீங்க அப்படின்னாலும் அது ஒரு நல்ல பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாமே ஃபன் ஏரியா தான், அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கே வந்து பர்த்டே பார்ட்டி டைம் டு பார்ட்டின்னு போட்டிருக்காங்களா, பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்கெலாம் கிட்ஸுக்குன்னு நினைக்கிறேன். கிட்ஸுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்குலாம் அங்கே சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து பிடிச்சதுல இந்த டக் கேம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது.
பட்டு வந்து நான் கார்டு பர்ச்சேஸ் பண்ணலாமல் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். என் பையனுக்கு வந்து இந்த சாக்லேட் கேமில் தான் அவன் கண்ணு ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நேரம் அங்கே தான் போய் போய் நின்றுகிட்டே இருந்தான். இந்த இடத்துக்குள்ளே போகணுன்னு ரொம்ப நேரம் அடம்பிடிச்சிக்கிட்டே இருந்தான். அந்த பால் தூக்கி எறியறது அதுக்குள்ளே அவன் வந்து இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு அலவுடு இல்லைன்னு அதில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளோதான், அதோடு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதெல்லாமே வெளியே வந்து வர்ற ஃபுட் கோர்ட்டு தான். அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாமே வந்து 3D வந்து அந்த வீடியோஸ் நினைக்கிறேன். அந்த பாண்டா வந்து கை கொடுக்குற மாதிரி அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. என் பையன் வந்து என்னமோ கீழே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து என் பையன் வந்து கீழே என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அது வந்து 3D எஃபெக்ட்னால அது பக்கத்துலேயே அதுவே கை கொடுக்குற மாதிரி அப்படி இருக்கிறதா என்னன்னு தெரியல. அவன் அதுக்கு வந்து பாய் சொல்லிட்டு அது கை கொடுக்கும் போதெல்லாம் இவனும் கை நீட்டிக்கிட்டு அப்படி வந்து அது கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் ரொம்ப நேரம். பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அது வந்து நான் உண்மையாகவே நேரவே அது கை கொடுக்குற மாதிரி, கையை சீக்கிரம் வாட்டா கட்டுற மாதிரி அப்படிங்கலாம் வந்து இருந்ததுனால அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதுவும் ஃபுல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஃபஸ்ட்டு காட்டினது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ரண்ட்டில் இருந்தது, உள்ளே இன்ட்ரியாக இடத்துல. இது வந்து பேக் சைடு இருந்ததுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து வெளியே போகும்போது இதை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து இங்கிட்டும் பின்னாடி சில கடைகள் இருந்தது, மினிசோலாம் இருந்தது. ஸோ வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து போதும் போதும் வாவா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்குள்ள இவ வந்து ஒரு அமௌண்ட்டை காலி பண்ணிடுவோம்ல, வாவா போகலான்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாங்க. நல்லா இருந்தது. அதோட நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக வந்து சில இடத்துல வந்து நாங்கள் இருந்த ஏரியாவில் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து தேடி பார்த்துருப்போம். சண்டே அன்னைக்கு என் பையன் வந்து பட்டாசு வெடிக்கணும், பட்டாக்கி பட்டாக்கின்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி பட்டாசு வாங்கலாம்னு சொல்லும் போது எங்கள் ஏரியாவில் நாங்கள் நிறைய தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. இப்போ போகிற வழியில் வந்து நாங்கள் HMT லேஅவுட்டு, பெங்களூரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், HMT லேஅவுட்டில் வந்துட்டு இருந்தது. அங்கே வந்து சில பட்டாசுகள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். நாங்களே எதிர்பார்க்கல. நாங்கள் போகிற வழியில் வந்து பட்டாசு கிடச்சா நீ சொல் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துல கொஞ்சம் பட்டாசு கிடச்சா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வேக வேகமாக கிளம்பிட்டோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இன்னும் சுத்தம்னா சுற்றிருக்கலாம். ஆக்சுவலாக போனதே வந்துட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்த மாதிரி 2-3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அங்கேயே வந்து சரி கிளம்பிடலாம், இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இன்னும் பட்டாசு வேறு வாங்கணும், அது எங்கே கிடைக்குதுன்னு தெரியல, கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல, எங்களுக்கு HMT லேஅவுட்டில் இருக்குது அது வச்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல, நாங்களும் யார்கிட்ட கேட்டாலும் இல்லையே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. கொஞ்சம் தூரமாக கிடைக்கும், ஒசூர் ரோட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அங்கே நாங்கள் போய்கிட்டு இருக்கிற வழியிலே வந்து அந்த HMT லேஅவுட்லேயே வந்து எங்களுக்கு கொஞ்சம் கிராக்கர்ஸ்லாம் கிடச்சிது, ஆனால் பட்டாசு. ஸோ எல்லாமே வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த வியூ வந்து அந்த வண்டி போகிற அந்த வழியிலே வந்து கொஞ்சம் மெலோடி சாங் கேட்டுட்டு இந்த ரெண்டு பக்கமும் வந்து செடிகளாக வந்து கவர் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வீடு கொஞ்சம் பட்டாசு எல்லாமே இடையில வாங்கிட்டு வந்துட்டோம். என் பையன் வந்து பட்டாசு வாங்கினோடனே அம்மா நான் வெடிப்பேன் வெடிப்பேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுட்டு இருந்தோம் வாங்கிட்டு போய். இது இல்லை இப்போயே வந்து எனக்கு வெடிக்கணும் வெடிக்கணும்னு சொன்னதுனால அன்றைக்கி போன உடனே வாங்கின கொஞ்சம் ஒரு பாதியில் வந்து நாங்கள் வந்து நல்லா வெடி போட்டு என்ஜாய் பண்ணோம். என் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணான். ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பி மத்தாப்லாம் பொருத்தின உடனே திட்டுன்னு ஓடுனான். அப்புறம் வந்து நான் தூக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் வந்தான். அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் டே வந்து இவன் இதுதான் இவனோட தீபாவளி ட்ரெஸ்ஸு. முந்தின நாள் வந்து போடலை, முந்தின நாள் நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருந்தான். அன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பக்கத்து வீட்டில் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் பட்டாசு போட 8 மணி ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படி தான் எங்கள் செலிப்ரேஷன் வந்து போச்சு. ஈவினிங் வந்து நல்லா செகண்ட் டே தான் செவ்வாய்க்கிழமை தான் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். நிறைய வெடி போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7:30 பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடியறதுக்கு ஒரு 7 ஆயிடுச்சு. 7 எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து வெடி போட ஆரம்பித்து ஒரு 8:30 வரைக்கும் வந்து நாங்கள் நல்லா வெடி போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு 8:30 முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் வந்து மெக்டி போயிருந்தோம். சரி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன ஃபுட்டு ரெடி பண்ணுறதுன்னு மெக்டி போனோம். நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்படி தான் எங்கள் தீபாவளி போச்சு. உங்களுக்கு எப்படி தீபாவளி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.